அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் பாப்பா குட்டி சேனல். இன்றைக்கி சேனலில் என்ன பார்க்க போகிறோம்டா, ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு வாங்க கிச்சனில் போய் பார்க்கலாம். போல் எடுத்துங்க. அரிசி மாவு 1 கப்பு, அரை கப்பு தயிர், உப்பு தேவையான அளவு, நல்லா கரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கேக் பேட்டர் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கேக் பேட்டர் மாதிரி பண்ணி எடுத்தாச்சு. இப்படி தூக்கினோம்னா கேக் பேட்டர் மாதிரி ஊற்றும். இப்போ இதில் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் கேரட் வச்சுருக்கேன், 1/2 தக்காளி, 1 வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லிக்கீரை, கொஞ்சோண்டு சின்ன துண்டு இஞ்சி, உங்கள்கிட்ட முட்டைக்கோஸு கேப்சிகம் இருந்தாலும் அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா இதில் ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணி கிண்டிக்கலாம். இதில் சீஸ் இருந்தாலும் துருவி இதில் சேர்த்துக்கலாம். இதில் இப்போ கொஞ்சம் சோடா போட்டுக்கலாம். சோடா போட்டுக்கலாம். இதில் சீஸ் துருன முதல்ல சீஸ் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், வேணாண்டா ஸ்கிப் பண்ணிடுங்க. பேன் எடுத்து வச்சுக்கோங்க. நெய் இல்லாட்டி பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் போட்டுருவோம். நம்ம பண்ணி வச்சுருக்க மாவை கொஞ்சமாக ஒரு கரண்டி எடுத்து கொஞ்சமாக நடுவில் ஊற்றி சீஸ் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடலாம். ஒரு லெட் வச்சு மூடிடலாம். 10 நிமிஷத்தில் வெந்துடும், திருப்பிடலாம். இப்போ நல்லா செவந்து வருது. இப்போ திருப்பி போட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா செவந்து வந்திருக்கு. நம்ம ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். குயிக்காக செஞ்சிடலாம், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம சாப்பிடாத வெஜிடபிள்ஸ்லாம் கூட குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் போட்டு கொடுத்தா பசங்களுக்கு தெரியாது, சாப்பிட்ருவாங்க. கூடவே தக்காளி சாஸு, கிச்சப்பு எதுவும் வச்சு கொடுத்தாலும் ரொம்ப இம்மியாக சாப்பிட்ருவாங்க. இப்போ இது எடுத்துடலாம். அதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி உங்கள் கிட்ஸ்க்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாலும் சரி, ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.